Jai Jai Rama Rama Namah Parvati Pataye Hara Hara Mahadeva Gopika Jeevana Smarana Govinda Govinda Bola Pundalika Varade Hari Vittala Shri Jnana Deva Tukaram Jagadguru Shankaracharya Swami Ki Jai Sadguru Jnananda Giri Bhagavan Ki Jai Samasta Sadhu Mandal Ki Jai Bharat Mata Ki Jai Patita Pavana Divya Madhura Madhura Bhagavan Naam Ki Jai Ram Krishna Hari Jai Jai Ram Krishna Hari Ram Krishna Hari Jai Jai Ram Krishna Hari Ram Krishna Hari Jai Jai Ram Krishna Hari Ram Krishna Hari Jai 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 Ram Krishna Hari Ram Krishna Hari 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 Jai Jai Ram Krishna Hari जाले संतांचे दर्शन संतांचे दर्शन जाले संतांचे दर्शन संतांचे दर्शन जाले संतांचे दर्शन धन्याज दीन जाले संतांचे विसावले मन जाले समाधान पाई विसावले मन जाले समाधान पाई विसावले मन पाई विसावले मन पाई विसावले मन
दुकामणे आले घरा तोची दिवाळी दसरा दुकामणे आले घरा तोची दिवाळी दसरा 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 धन्य आज दिन झाले संतांचे दर्शन धन्य आज दिन झाले संतांचे दर्शन संतांचे दर्शन झाले संतांचे दर्शन संतांचे दर्शन झाले संतांचे दर्शन धन्य आज दिन झाले संतांचे दर्शन धन्य आज दिन झाले संतांचे संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय संतों की जय जय भक्तों की जय जय गुरु की जय जय गोविंद जय जय समस्त साधु मंडली की तबला कुछ मॉनिटर्स कुछ वॉल्यूम वेणु कुछ दक्षिणामूर्ति समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंता मंदे गुरु परंपराम मंदस्मितं काम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शांतं सर्वभूतदयापरं वक्तवात्सल्य जलधिं परमानंद विग्रहं ज्ञानानंदं प्रपन्नोऽस्मि निर्मल ज्ञान सिद्धये पंडरी सारिका क्षेत्र नाहि पुंडलिका सारिका भक्त नाहि विठोबा सारिका दैवत नाही तुकाराम सारिका सद्गुरु नाही ज्ञानदेव समारंभाम नामदेवादि मध्यमाम तुकाराम पर्यंताम वंदे वारकरी शुभाम सद्गुरुनाथ महाराज की जय समस्त साधु मंडल की जय இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் அப்படினு சொல்றாரு இன்று ஒரு சுதினம் பொன்னாள் என்ன விசேஷம் இன்னைக்குனா ஒரு சாதுவ ஒரு மகாத்மாவ பாகவதால பார்த்துட்டு அது நல்ல நாள்னுட்டாரு வேற ஒரு பஞ்சாங்கம் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஏன்னா ஜென்மாந்திர புண்ணியம் இருந்தால் தான் சாதுக்களை பார்க்க முடியுமா தெருவில் போகிற வரவாள்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் சாதுக்களை பார்க்குறதுக்கு புண்ணியம் வேணுமே இல்லையா அந்த புண்ணியம் கடைச்சிடுத்து அப்படின்னா இன்னைக்கு நல்ல நாள் என்ன ஜாலே சந்தாஞ்சே தர்சன संतांचे दर्शन जाले संतांचे दर्शन वरना பார்க்கறதுனாலே ஆயிடுமா நான் பார்த்தாலே போறேங்கறாரு சத்குருநாதர் சொல்வார் புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூரணம் உணர்ந்த ஞானியின் விழிபட ஓடுமேம்பர் ஞானிகளோட பார்வை சாதுக்களோட பார்வை மேலே பற்றுடுத்தினாலே அத்தனை சக்தி உண்டு அதுக்கு சாது தரிசனத்தினால என்ன பலன் கேட்கிறவாளுக்கு பதில் சொல்றார் ஜாலி பாப தாப துட்டி தன்ய கேலே உட்டா ஊட்டி எத்தனை பாபங்கள் பண்ணிருக்கியோ அவ்வளவும் போயிடும் மனசுல என்னென்ன தாபங்கள் இருக்கோ அவ்வளவும் போயிடும்
உன்னுடைய தாழ்மையான கீழ்மையான நிலையிலிருந்து உன்னை உயர்த்திடுவாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஒரு அறை 100 வருஷமா பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அறையில ஒரு தீபத்தை கொண்டு போயிட்டா உடனே வெளிச்சம் வந்துடும், 100 வருஷம் ஆகாதுங்கிற. 100 வருஷம் இருட்டா இருந்திருக்கு, தீபம் வந்த உடனே வெளிச்சம் வருவது போல. சோனு மழை பெஞ்சதுன்னா அழுக்கா இருக்கிற இடமெல்லாம் சுத்தமாறுது போல, சாதுக்களை பார்த்த மாத்திரத்திலே பாபம் போயிடுறதுங்கிற. இப்போ நம்மளை நிறைய சாதுக்கள்லாம் தரிசனம் பண்ணியிருக்கோமே, நம்ம பாபம் எல்லாம் போன மாதிரி தெரியலையே. பாபம் போனால் என்ன அப்படின்னா, பாபம் போனால் குணம் மாறணும் இல்லையோ, என்ன வித்தியாசம்னு கேட்டால், என்னை ஒரு பாகவதர் கேட்டுவிட்டார். இதை கேட்டவர் சாதாரண ஆள் இல்லை, அவரே ரொம்ப பெரியவர். நாம சொன்னால் பாபம் போகிறதுங்கிறாளே நிஜமானு கேட்டார். சரி, இவர் என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக கேட்குறாரு, நான் புரிஞ்சுட்டேன். அதில் என்ன மாமா சந்தேகம், மகான்கள் சொல்லியிருக்காளே என்ன, இப்போ இத்தனை வருஷமாக பஜனை பண்ணுறவாள்லாம் ஒன்றும் திரிஞ்சின மாதிரி தெரியலையே அப்படின்னு ஏதோ ஒரு வருத்தத்தில் சொல்கிறார். அவர் சந்தியாவந்தனம் பண்ணினா அந்தந்த வேலைக்கு பண்ணின பாபா அந்தந்த வேலைக்கு போய்டுறதுங்கிறா. இப்போ போயிட்டால் நமக்குள்ள ஒரு சுத்தம் வரணுமே, சித்த சுத்தி வரணுமேனு கேட்டால், இதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதில் சொன்னதை நான் அவர்கிட்ட சொன்னேன். கங்கையில் ஸ்நானம் பண்ணால் பாபம் போகிறதுங்கிறது சத்தியம், அதில் ஒன்றும் ஜோடனை இல்லை, நிஜமான விஷயம். இப்போ கங்கையில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குளிக்கிறா, அவ்வளோ புண்ணியாத்மாக்கள் இருக்காளான்னா இல்லைங்கிறதும் பதில். இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும்னு கேட்டால், பரமஹம்சர் சொல்கிறார், இவன் கங்கை படித்துறையில் இறங்குறதையே இவன் உடம்புலேருந்து பாப புருஷன் இறங்கி உட்காந்து நோடுறான். இந்த செருப்பெல்லாம் விடும்போது டோக்கன் நம்பர் வாங்கிக்கிற மாதிரி அவனே டோக்கன் போட்டு உட்காந்துக்கிறானான். இவன் குளிச்சுட்டு திருப்பி வர்ற மட்டுக்கும் அந்த பாப புருஷன் வரமாட்டானா, குளிச்சுட்டு படி ஏறும்போது ஞாபகமாக உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து நோடுறாங்க. அதனால் பாபம் போகிறது நிஜம், ஆள் மாறாதது நிஜம்னார். நான் அவருக்கு என்ன பதில் சொன்னேன், மாமா கார் ஓட்டின்னு போகிறான், மழை கொட்டுறது, அந்த மழையில் போக முடியல அப்படிங்கிறத என்ன பண்ணுவான், அந்த வைப்பர் ஆன் பண்ண உடனே அந்த வைப்பர் இப்படியே உடனே அத்தனையும் போயிடும் ஒரே ஸ்ட்ரோக்கில். அப்புறம் என்ன, திருப்பியும் மழை பெய்யுது, திருப்பியும் வைப் பண்ணணும். அப்போ என்ன முடிவுன்னு கேட்டால், இது மழை பெய்கிற மட்டுக்கு இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா. சித்தசுத்தி வர்ற மட்டுக்கும் அகண்டமாக நாமா சொல்லிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஒரு தரம் நாமா சொன்னாலே அத்தனை பாபமும் போயிடும்ங்கிறது சத்தியம். பாபத்தை போக்குற சக்தி நாமாவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சக்தி திருப்பியும் அந்த சேர்த்துக்கிற சக்தி நமக்கு இருக்குது. கம்ப்யூட்டரில் ஏதாவது தட்டிட்டு உடனே அன்டூன்னு போட்ட உடனே மாறிடுறது இல்லையோ, அது மாதிரி மாறி போயிடும் இல்லையா. அப்போ தொடர்ந்து அகண்டமாக நாமா சொல்ல 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 பண்ணின பாபம் போகும், பாபம் பண்ணணுங்கிற எண்ணம் போகும் இல்லையா. பாகவதத்தில் அஜாமல் உபாக்கியத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரும், பிராயச்சித்தம் எல்லாம் சொல்லிட்டு மன்னியே குஞ்சர சௌச்சவத்துக்குன்னு சொல்கிறார். கஷ்டப்பட்டு குளிப்பாட்டுவான் யானைப்பாகன், அவன் குளிப்பாட்டு கைகாலம் மீன் வரத்துக்குள்ள மண்ணத்துக்கு தலையில் போட்டுறான் யானை, அது சுபாவம். அப்போ அந்த பாகன் என்ன பண்ணுவானா, அது கையில் ஒரு சங்கிலியை கொடுத்துடுவானான், அது பிடிச்சுட்டே இருக்குமான். அது மாதிரி மனசுக்கு ஒரு ஆலம்பனம், ஒரு பிடிச்சுக்கிறதுக்கான ஸ்தானம் என்ன, சத்சங்கம். இடையிறாத சத்சங்கத்தில் இருந்துருக்கணுங்கிறது ஒன்று தான் நம்ம மனசுக்கு கொடுக்க வேண்டிய வேலை. அதை யார் நமக்கு ஏற்படுத்தி தரா, சாதுக்கள். அதனால் அவளை தரிசனம் பண்ணினா பாபம் போகிறது சத்தியம், தாபம் போகிறது சத்தியம், வாழ்க்கையில் எவ்வளவு தாழ்மையான நிலையில் இருக்கோமோ அதிலேருந்து உயர்ந்து போகிறது சத்தியம். जाले समाधान पाई विसावले இந்த சாதுக்கள் உங்கள்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கறது இல்லை, நான் உனக்கு நல்லது சொல்லித்தரேன், எனக்கு இவ்வளோ தட்சிணை கொடுன்னு கேட்கலை. அவளுக்கு எப்படின்னா சுவாசம் போல நல்ல விஷயங்கள் அவள்கிட்டருந்து வந்துட்டுருக்கோம். நான் உங்கள் காத்துக்கு வந்து மூச்சு விடணும்னு எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு யாரும் கேட்க முடியுமோ, அது இயல்பு. நல்ல விஷயங்கள்ங்கிறது அவளோட இயல்பு, சத் விஷயம். விவேகானந்த சுவாமிகள் சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி, ஹீ ஸ்போக் ஃபார் 24 hours in 24 hours அப்படின்னார். பேசப்படாதுன்னு டாக்டர் சொன்னாலும் வச்சோ, என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கானே, ஒரு நல்ல விஷயம் கேட்கணும்னு உடம்பு போனால் போட்டும்ப்பா அப்படின்னு பேச, அதுதான் கருணை இல்லையா. நல்ல விஷயத்தை சொல்கிறது இயல்பு. அப்போ அவளுக்கு நீ குருதட்சணை கொடுக்கணுமே, என்ன பண்ண போகிற, எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் அடைக்க முடியாது அந்த கடனை, ஒரு வழி சொல்லித்தரேன்.
உன் மனசை அவர் பாதத்தில் வச்சுடுங்க. ஜாலே சமாதான பாயி விசாவலே துக்காமனே ஆலே கரா. என்னைக்கு சாதுக்கள் உன் வீட்டில் பாதம் பட்டுடுத்தோ அவளோட பாதம் தோச்சி தீபாவளி தசரா. அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் தசரா, அன்னைக்கு தான் விஜயதசமி. சாதுக்களுடைய திருவடி படக்கூடிய தினம் வீட்டில் அதுதான் சுதினம். சாதுக்களை பார்க்க நேர்ந்தால் அதுதான் சுதினம். தன்ய ஆஜுதின் ஜாலே சந்தாச்சோ தர்ஷன. அப்படி பரம பாகவதரான துக்காராம் மகாராஜ தரிசனம் பண்ணின சிவாஜியும் அதை தான் உணர்ந்தார். இன்னைக்கு லோகாகாவுக்கு வந்து அவரை பார்த்துட்டு, ஓ இந்த தினம் எனக்கு பாக்கியம். தன்யாஜி தின ஜாலே சந்தாச்சே தர்ஷன. அதுவரையில் காட்டில் மறைஞ்சிருந்து வாழ்ந்து மொகலாய ராஜ்யத்தை வேரோட எடுத்து எப்படி நம்ம ஹிந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ திட்டங்கள் தீட்டி இருட்டில் போராடி எப்படியெல்லாமோ மனசில் தேசபக்தியும் முக்கியம், தெய்வ பக்தியும் முக்கியம். நம்ம குருநாதர் சொல்வார், இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுங்கிற. எல்லா மகான்களுமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவன் மனோபாவனை. ஒரு பக்கம் உலகமே கனவுன்னு துச்சம்னு உதறிடுவான், இன்னொரு பக்கம் தேசபக்தி வேணும்னு சொல்லுவான். நம்ம மாத்ரு பூமி இருக்கு இல்லையா, ராமச்சந்திரமூர்த்தியும் சொல்கிறார், பெத்த தாயும் ஜனனி ஜென்ம பூமி இது ரெண்டுமே சொர்க்காதபி கரியசி, சொர்க்கத்தை விட உயர்ந்ததுன்னு ராமச்சந்திர பகவானே சொல்கிறதா ராமாயணத்தில் வருது. அதனால தமிழையும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனிசிறந்தனவேன் பாரதியார் சொல்கிறார் இல்லையா. இப்போ தேசபக்தி அவசியம் வேணும். ஏன்னா இந்த புண்ணிய பூமியில் பிறந்ததுனால்தான் நமக்கு இவ்வளவு நல்லது கிடச்சிருக்கு. இந்த தேசத்துக்கு நம்ம கடமை என்ன அப்படின்னா, இந்த தேசம் எப்பவும் தேசபக்தர்கள் கையிலையும் சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய கையில் மட்டுமே இருக்கணுங்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு உறுதி இருக்கணும். அந்த குழப்பம் இருக்கக்கூடாது, எவன் வந்தால் என்னன்னா நம்ம சந்ததிக்கு தான் ஆபத்து, அந்த எண்ணம் வரப்படாது. அதுக்கு நம்மளோட தொடர்ந்த பிரார்த்தனை, நம்மளோட உழைப்பு இருக்கணும். அவனவன் மதத்தில் அவன் உறுதியோடு இருக்கான், நம்மளையும் குழப்பறதுக்கு முயற்சி பண்ணுறான், அதுக்கே இடம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது இல்லையா. இப்போ தேசபக்திக்கு பிராதானியம் கொடுக்குறான் சாதுக்கள். ஆனால் ஆன்மீகத்தில் அரசியல் கலக்கப்படாதே தவிர அரசியலில் ஆன்மீகம் கலக்கணும். இப்படி தான் நம்ம தேசம் இருந்திருக்கு. ஒரு ராஜான்னா அவருக்கு ஒரு ராஜ குருன்னு இருப்பார். அவர் பற்றில்லாதவராக, ஞானியாக, சாஸ்திரம் தெரிஞ்சவராக, இந்த செல்வாக்கை துஷ்பிரயோகம் பண்ணாதவராக குரு இருப்பார். மகேந்திர பல்லவனுக்கு திருநாவுக்கரசர் இருந்தார். அப்படி கிருஷ்ணதேவராயருக்கு வித்யாரண்ய சுவாமிகள், கிருஷ்ணதேவராயருக்கு வியாசராயர் இருந்தார், ஹரிஹர புக்கருக்கு வித்யாரண்ய சுவாமிகள் இருந்தார். அப்போ குருநாதர் சொன்னதை கேட்டு நடக்கக்கூடிய அந்த ராஜ்யம் இருக்கே அதுதான் உயர்ந்ததாக இருக்கும். அவள் அரசியலில் தலையிட மாட்டான், ஆனால் ராஜா தப்பு வழிக்கு போனால் அவனை கண்டிப்பாக. ஜனங்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை பிரஜைகளையும் தன் குழந்தையாக பாவிக்கணும் இல்லையா. அவளுக்கு நல்லது பண்ணணும், நாட்டில் தர்மம் நிலைக்கணும், இதுக்கு தான் ராஜா. இப்போ அந்த ராஜாவுக்கு முதல்லையே அத்தியாத்மிக விஷயத்தில் ஈடுபாடு வரணுங்கிறதுனால தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு உபநயனம் ஆன உடனேயே வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு தானே போயிட்டார். அவர் அரண்மனையில் இருக்கலை. அன்றைக்கு உபநயனம் ஆனவுடனே மாத்தியானிக காலத்துக்கு வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போயாச்சு. ராஜாவாக இருக்கட்டும், யாராவனாக இருக்கட்டும், அங்கே தான் குருட்டு தான் இருக்கணும். குருட்டு இருந்து அத்தியாத்மிக விஷயங்களை தெரிஞ்சுண்டு வந்து அந்த ஆன்மீக பலத்தோட ராஜ்யபார மண்ணினாத்தான் அந்த ராஜ்யம் நல்லா இருக்கும். கடவுளே இல்லை, ஹிந்து தர்மமே இல்லை, வேதமே பொய் இப்படின்னு சொல்கிறவெல்லாம் உட்காண்டான்னா ஜனங்களோட கதி என்ன? ஆபத்து இல்லையோ. சத்ரபதி சிவாஜிக்கு அவம்மா நம்ம தார்மீக விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, இது காலத்துக்கு நிலைக்கணும்டா. இன்றைக்கி நம்ம கோவிலெலாம் இடிச்சுட்டு இருக்கான், எந்த தேசத்துலேருந்தோ வந்து உட்காந்து இங்கே உட்காந்து நம்ம கோவிலெல்லாம் இடிச்சுட்டு இருக்கான். ஜனங்கள் உயிருக்கு பயந்து மதம் மாறின்றிருக்கா, வழிபாடு பண்ண முடியாத நிலைமை இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். முடியுமான முடியும் இல்லையா. இப்போ ஏற்பட்ட சமுத்திரத்தை எப்படி தாண்டுவேன்னு ஆஞ்சநேயர் நடக்கல, ஜெய் ஸ்ரீராம் நான் தாண்டி விட்டார் இல்லையா. அந்த தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்து இருந்துன்னா உன்னால் முடியும்னு அவனுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்குறான் சிவாஜிக்கு.
அந்த ஆன்மீக நாட்டத்தினாலே இங்கே வந்து பார்த்துட்டு ஓ இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் ஒரு சாது தரிசனம் கிடைச்சிடுது. பகவான் நாமாவோட மகிமை என்ன, சாதுக்களோட மகிமை என்ன, நான் இவரை பார்த்து தெரிஞ்சுன்னுட்டேன். என்ன வைராக்கியம், தட்டுத்தட்டா தங்கமும் வைரமும் கொண்டா கூட வேண்டாங்கிறார். அவர் எதிலே அபேட்சை இல்லை, வெள்ள வஸ்திரம் கட்டின்ற சன்னியாசியாக இருக்கார். இப்போ இவரோட சரணாரவிந்தத்திலிருந்து சேவை பண்ணுறத விட எனக்கு வேற என்ன வேணும்னு தோணி போயிடுது. நான் வரலேன்னு எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சுட்டார். ஒருத்தரோ ரெண்டு பேரும் அவர் காவலுக்கு இருக்கா, பகல் பூரா அங்கே பக்கத்தில் இருக்கிற வனத்தில் போய் நிஷ்டையில் இருப்பார். ராத்திரியான துக்காராம் மகாராஜோட பஜனைக்கு வந்துடுவார். பின்னாடி நின்று ஜால்ரா போடுவார், ஜெய ஜெய ராம் கிருஷ்ணஹரி ஜால்ரா போடுவார். அவர் பாடுற பாட்டெல்லாம் மராட்டி பாட்டு தானே, வாழ்க்கும் தாய்மொழியை தானே திருப்பி பாடி, தான் ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்தவன், இந்த நாட்டை ஆள வேண்டியவன்கிற எண்ணமே அடியோடு போய் இந்த பாகவதற்கு நான் சேவகனுங்கிற எண்ணம் வந்துடுது. இங்கேருந்து போனவா தகவலை ஜீஜாபாய்கிட்ட சொன்னால் ஜீஜாபாய் கவலைப்பட்டுட்டான். சாதுக்கள் தரிசனம் அவசியம், குருமார்களோட கிருப்பை அவசியம், தர்மத்தில் நாட்டம் அவசியம், சத்சங்கம் அவசியம். ஆனால் தன் கடமையை மறந்துட்டானே, என்ன பாடுபட்டு நான் அவனை இதுக்குன்னு வளர்த்துருக்கேன், இந்த பிள்ளையால் நாங்கள் கண்ட கனவு நிறைவேறணும், இந்த தேசம் ஹிந்து ராஜ்யமாக வரணும்னு நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கேனே. துக்காராம் மகாராஜ் பெரியவர் தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பின்னாடி ஜாலரா தட்டின்னு இருக்கானே உக்காண்டுன்னா அச்சுச்சோ இதெல்லாம் இப்படி விட முடியாது அப்படின்னு ஜீஜாபாய் லோகாக அவன் கிளம்பி வந்துட்டான். அங்கே ஹேர்கீர்த்தன் நடந்துட்டுருக்கு, பிரமாதமாக பஜனை நாமசங்கீர்த்தனம் எல்லாரும் உட்காந்து கேட்குறா. மகான்களை பார்க்க வருவா, வெறுங்கையோடு வரமாட்டா. புஷ்பமோ பழங்களோ பக்ஷணங்களோ, மகாராஷ்டிர சம்பிரதாயத்தில் மட்ட தேங்காய் கொடுக்கறது பூரண பழம் அது வழக்கம். அதெல்லாம் நிறைய குமிஞ்சு போயிடும். மடத்தில் பெரியவாக இருந்தபோதே நம்ம பார்த்துருப்போமே, கூட கூடியாக பழம் வரும். எதை சாப்பிட்ருக்கார் அவர், கொடுத்துட்டா அவர் ஏற்றுனுட்டாருங்கிறது ஒரு பாவம். அதுக்கப்புறம் பக்தாளுக்கு பிரசாதமாக போயிடும் அவ்வளோதானே, அப்படி குமிஞ்சு கிடக்கலாம். பஜனை முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து வரிசையாக நிற்பா. பொம்பநாட்டிகள்லாம் மடிப்பிச்சு கேட்குறாப்புல இப்படி தலைப்பை காட்டுவா, புருஷாலெலாம் அங்கவஸ்திரத்தை காட்டுவா. இன்றைக்கி சத்சங்கத்துக்கு வந்தால் அங்கவஸ்திரம் எங்க வஸ்திரம்னு கேட்குறான், ஒன்றும் போட்டுக்கிறதே கிடையாது மேலே. பொம்பநாட்டிகளும் துப்பட்டா கப்பட்டாலாம் போட்டுட்டு பாவம் கஷ்டப்படுறான் அக்ஷதை வாங்கிறதுக்கெல்லாம். நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்க சம்பிரதாயம் அது சத்சங்கத்துக்கு வரத்தையாவது போட்டுக்கணும். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டால் அது தோஷம் இல்லை, வேறு வழி கிடையாது. வீட்டிலேருந்து வந்தோம்னா எப்படி வரணுமோ அப்படி வரணும். ஸ்கூலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, ஒர்க் ஸ்பாட்டுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது, சத்சங்கத்துக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. வீட்டிலேருந்து வர்ற அவசியம் அதை கடைப்பிடிக்கணும். நெத்தி பாழ் நெத்தியாக இருக்கக்கூடாது. நெத்தியில் நிச்சயமாக நம்ம மங்கள சின்னங்கள் இருக்கணும், புருஷாலும் சரி ஸ்திரீகளும் சரி. ஸ்டிக்கர் போட்டு பொட்டில் சேராது, அது வெறும் அலங்காரமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை தவிர ஒரு குங்குமம் வச்சுக்கணும். இந்த சம்பிரதாயங்கள் அத்தனையும் நம்ம க்ஷேமத்துக்காக மகான்கள் உண்டாக்கினதை தவிர கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை. அப்படியெல்லாம் ஒத்தொத்தராக நின்று பொம்மநாட்டுகள் தனியாக புருஷா தனியாக வாங்கிக்கிறா. ஜீஜாபாய் அப்படி நீட்டினா இவர் பிரசாதம் எடுக்கிறார். எனக்கு இந்த பிரசாதம் வேண்டாம், என்ன வேணும்னா என் புள்ள எனக்கு திருப்பி வேணும், என் புள்ள எனக்கு சிவாஜி எனக்கு திருப்பி வேணும். எவ்வளவோ கனவு கண்டிருக்கோம் அவனை வச்சுண்டு சிரித்தார். அப்படியெல்லாம் ஒன்று நான் வச்சுக்க மாட்டேன், கவலைப்பட, ஏதோ ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கேன்னா இருந்துட்டு போட்டோம்னு விட்டுவிட்டேன். அவன் எதுக்கு வந்திருக்கான், அவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சிவாஜிக்கு கலங்கிறது, அம்மா அப்படி கேட்டுட்டாளே, அவளை திருப்பி போகணுன்னு சொல்லிட்டு போகிறாரோ, இந்த சத்சங்க வாக்கையும் போயிடுமே. சத்சங்கத்தை அனுபவிக்கிற வாளுக்கு தான் அச்சுச்சோ முடிய போகிறதேன்னு கவலை இருக்கான். இருக்குமா இருக்காதா, சாமானிய ஜனங்களுக்கு இந்த ருச்சி தெரியாது இல்லையா. அதனால் அந்த ருச்சி அனுபவிச்சுட்டார். இவர் விட்டு நகர்றதுக்கு மனசு வரல, மானசீகமாக அவர் குருவாக நினச்சின்னு இருக்கார், போன்னு சொல்லிட்டு போகிறாருன்னு கவலைப்படுறார். சிவபா இப்படி வா அப்படின்னு கூப்பிட்டார், நமஸ்காரம் பண்ணார். யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும், யார் யார் என்னென்ன பண்ணணுமோ அதை அவாவா பண்ணணும். இப்படி தான் நமக்கு சாஸ்திரம் விதிச்சிருக்கு, வருணாசிரம தர்மங்கள் கடமைகள்னு விதிச்சிருக்கு. அப்படிலாம் பண்ணினா தான் அந்த சமூகம் நன்னா இருக்கும், தேசம் நன்னா இருக்கும், உலகம் நன்னா இருக்கும். மீன் வந்து ஜலத்தில் நீஞ்சிறது,
ஜலத்தில் நீஞ்சிற மீன் மேலே ஒருத்தனுக்கு ஐயோ பாவம்னு ஒரு அன்பு இருந்து நல்ல வாசனை நெய்யில் தூக்கி போட்டால் மீன் செத்து போயிடும். எந்தெந்த வஸ்து எங்கெங்கே இருக்கணுமோ எதை எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதை அது அப்படி தான் இருக்கணும். உன்னோட தர்மம் என்ன? க்ஷத்ரிய தர்மம். இப்போ வயலில் பயிரெலாம் போட்டிருக்கோம், அதுவும் செடியாக பச்சை நிறத்தில் இருக்குது, களைங்கிறதும் செடி போல தான் இருக்குது. ஆனால் இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும்னு விட முடியாது, களையை பிடுங்கி ஆகணும். களையை பிடுங்கி எரிஞ்சுட்டா தான் வளர வேண்டிய பயிர் வளரும் இல்லையா. அதனால் நாட்டில் துஷ்டால நீக்க வேண்டிய வேலை உன்னோட வேலை, அதை நீ பண்ணி தான் ஆகணும். க்ஷத்ரியனுக்கு எந்த அளவுக்கு அத்தியாத்மிக விஷயம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோ, அதை தாண்டி நீ பண்ண வேண்டிய யுத்தத்திலேருந்து நீ பின்வாங்கக்கூடாது. இதைத்தானே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொன்னார் இல்லையா, உன் கடமையிலேருந்து நீ தவறப்படாது. என்னோட வேலை என்னன்னு கேட்குறியா? என் வேலையும் அதுதான். நீ ஒரு விதமான யுத்தம் பண்ணுற, நான் ஒரு விதமான யுத்தம் பண்ணுறேன். உன்னோட யுத்தத்தில் நீ துஷ்டால் அழிக்கிற, என் யுத்தத்தில் நான் துஷ்டத்தனத்தை அழிக்கிறேன். உன்னோட யுத்தத்தில் உனக்கு ஆயுதங்கள், நாங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு மாவுரி சொல்லி கொடுத்துருக்கார். ஹரிநாமாச்ச சஸ்திர, பகவன் நாமா தான் எங்களுக்கு ஆயுதம். இப்படி துக்காராம சொன்னார். உப்பு சத்தியாகிரகத்தில் அடிக்க வந்தபோது காந்திஜி ராமநாமம் தானே சொன்னார், திருப்பி அடிக்கலை அவனை இல்லையா. அடித்தவன் மாம்பாஜி அடித்து துக்காராம மகாராஜ் பொறுத்துண்டது போல் பொறுத்துண்டுதான் இருந்து அவன் வெள்ளக்காரன் ஓஞ்சி போனாங்கிறது நம்ம பார்த்த வரலாறு இல்லையா. துக்காராம மகாராஜ் சொன்னது தானே இது சத்தியம். ஆனால் அதர்மத்தை கோழத்தனமாக பயப்படக்கூடாது, எதிர்க்கணும். நீ எதிர்க்க வேண்டிய விதம் வேற, நான் எதிர்க்க வேண்டிய விதம் வேற. நான் பாகவத தர்மத்தில் இருந்து பாபத்தை அதர்மத்தை அழிப்பேன், நீ க்ஷத்ரிய தர்மத்தில் இருந்து அதை ஒழிக்கிறதுக்கு பாடுபடணும்னு சொல்லி தர்மாச்சே பாலன கரணே பாஷாண்ட கண்டன, தர்மாச்சே பாலன கரணே பாஷாண்ட கண்டன, ஆமா கரணே காம பீஜவாடவாமே நாம, ஜியாமா கரணே காம பீஜவாடவாமே நாம, தீக்ஷ உத்தரே ஹாதி கேவுனி பாண பிரே, தீக்ஷ உத்தரே ஹாதி கேவுனி பாண பிரே, நாகி பீடவார துக்காமணே சான தோர, நாகி பீடவார துக்காமணே சான தோர, தர்மாச்சே பாடன கரணே பாலன கரணி பாஷாண்டன, தர்மாச்சே பாலன தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், அவைதீகமான தர்மத்துக்கு வேதத்துக்கு விரோதமானதை கண்டனம் பண்ணணும். உனக்கும் எனக்கும் ஒரே டியூட்டி தான், அதை செயல்படுத்துகிற விதம் வேற. எனக்கு பகவன் நாமாவே தான் ஆயுதம். இதை வச்சுட்டு நான் ஊர் ஊராக போய் பஜனை பண்ணி கெட்டவாள் மனசை மாற்றுவேன். ஆழ்க தீயது எல்லாம் ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே தானே சொன்னார் சுங்கேரி ஆச்சாரியர்களோட. அவர் எப்போவோ கொடுத்த ஒரு உபதேசம் சமீபத்தில் படித்தேன். நம்ம பாரத தேசத்து யுத்த காலத்தில் சொல்லியிருக்கார், நம்ம தேசத்தை எதிரிகள் ஆக்கிரமிக்காதபடிக்கு, நம்ம தர்மத்துக்கு ஹானி வராதபடிக்கு யுத்தம் பண்ண வேண்டியது கடமை. ஜனங்கள்லாம் ஒரு மனசாக இருந்து தர்ம யுத்தம் பண்ண வேண்டியது. யுத்தத்தில் இருக்கிற ஜவான்கள் என்ன பண்ணுவாளோ அதை மடத்தில் இருக்கிற நான் பண்ண முடியாது, இங்கே நான் பண்ணுற ஜபமோ பூஜையோ எல்லாம் அவாளுக்குன்னுட்டார் ஆச்சாரியர். என்ன அழகு! ஓகே, ராம் சூரத்குமார் சொன்னார், கார்கில் வாரும்போது அவரை பார்க்க யாரோ வந்தால் ஐ கெனாட் சீ தம், ஐ எம் பிஸி வித் கார்கில் வார் அப்படின்னார். இங்கே என்ன பண்ணார் கார்கில் வார்? இங்கே இந்த ராம் 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 போயின்னு இருக்கங்க. ஸோ நம்ம பண்ண முடிஞ்சது நம்ம தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக, அதர்மத்தை எதிர்க்கிறதுக்கு நாம் பண்ண வேண்டியது பகவான்கிட்ட ஒரு ஒரு நாளும் பிரார்த்தனை. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்லுவார், நான் நல்லா இருக்கணும், குடும்பம் நன்னா இருக்கணும், எல்லாரும் தான் வேண்டிப்பா, சுவாமி நல்லா இருக்கணும்னு யார் வேண்டிக்கிறா அப்படின்னு. சுவாமிங்கிறது என்ன? தர்மம். சுவாமி நல்லா இருக்கணும், தர்மம் நன்னா இருக்கணும். இந்த நாட்டில் அதர்மம் வந்து கொடுத்துனா யோசிச்சு பாருங்க. நான் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம், நம்ம தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காக
இது ஹிந்து தேசம்தான், ஆனால் எல்லாரையும் அரவணைக்கிற தேசம். இது ஹிந்து ராஷ்டிரம்தான், ஆனால் யாரையும் ஒதுக்கலை, வெளியில் போகணும்னு சொல்லலை, எல்லார்ட்டையும் அன்பு காட்டுறோம். ஆனால் மதச்சார்பற்றது அப்படின்னு செக்யூலரிசம்னு சொல்லிட்டு எல்லா தர்மத்துக்கும் சப்போர்ட் பண்ணி ஹிந்து தர்மத்தை விரோதியாக நினைக்கிறது என்ன நியாயம்னு தெரியலையே. அது ஒத்துக்காமல் நம்ம ஹிந்து தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்து யாரையும் துவேஷிக்கல, அவாவாளுக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யத்தான் போகிறோம் அப்படிங்கிற தர்மத்தை பரிபாலனை பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையோ? அது கெட்டுப்போகாதபடி காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையோ? அதுக்கு ஆதரவு கொடுத்து பிரார்த்தனை பண்ண வேண்டியது நம்ம கடமை இல்லையோ? துக்காராம் மகாராஜ் சொல்கிறார் சிவாஜிகிட்ட, நீ எதிர்க்க வேண்டிய மிலேச்ச ராஜ்யத்தை எதிர்த்துடும், நீ பண்ண வேண்டிய யுத்தத்தை பண்ணு, அதுக்காக அத்தியாத்மிக விஷயத்தை உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் உங்களை குருவாக வரிச்சிருக்கேன், என்னை போன்னு சொல்லிடாதீங்க, என்னை போன்னு சொல்லலையே, எப்போ வேணாலும் நீ வரலாம், இப்போ அம்மா ஓட போ, நீ பண்ண வேண்டிய கடமையை பண்ணு. இந்த கடமையை பண்ணுறதுனால உனக்கு பக்தியில் ஈடுபடப்படாதுன்னு கிடையாதுப்பா, உன்னுடைய ராஜரீக காரியங்கள் ராப்பகல் பாராமல் வேலை செய்யணும். எந்த நேரத்தில் எப்போ ஆபத்து வருமோ, எந்த கோட்டையை ஆக்கிரமிக்கணுமோ, எந்த இடத்துலேருந்து எதிரிகளை விரட்டணுமோ அதை நீ பண்ணி ஆகணும். சிவாஜி யுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்கரி யாத்திரைக்கு போகிற பக்தாளெல்லாம் கொலை பண்ணிட்டு இருந்தான், ஸ்திரீகளை அழிச்சுட்டு போய் மானபங்கப்படுத்திட்டு இருந்தா. இன்னைக்கு வார்கரி யாத்திரை நடக்கிறதுன்னா சிவாஜி மகாராஜா காரணம். இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ ராஜாக்கள் இருந்துட்டா, மகாராஷ்டிராக்காரன் அவரை சாதாரண ராஜான்னு சொல்லவே மாட்டான், அவர் தான் கல்கி அவதாரம்னே சொல்கிறாவான். அப்படி வாழ்ந்திருக்கார் ஒரு ராஜா, எத்தனை இடத்துல அவருக்கு சிலைகள் வச்சு மகாராஷ்டிராவில், இன்றைக்கும் அவர் அப்படி நினைக்கிறாளே. சமர்த்த ராமதாசரும் இந்த மகானும் இல்லைன்னா அந்த தேசம் இப்படி இருக்காதுன்னு பெரியவா வாக்குனாலே சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு ராஜாவானா அவருக்கு இந்த மகான்களுடைய அனுகிரகம், துக்காராம் மகாராஜ் சமர்த்த ராமதாசரோட அனுகிரகம். இந்த ராஜரீக காரியத்தில் ஈடுபடுத்தினாலும் பக்தி பண்ணப்படாதுன்னு இல்லைப்பா. பூஜைன்னு பண்ணினா கால நேரம் உண்டு, பாராயணம்னு இருந்தால் ஒரு நாளைக்கு இத்தனை சர்க்கம் பாராயணம் பண்ணணும்னு உண்டு. நாமா சொல்கிறதுக்கு ஒன்றும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. நிபந்தனையும் இல்லைன்னா சொல்ல வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். எப்போ வேணாலும் சொல்லலாம். நீ யுத்தத்துக்காக இங்கே அங்கே அலையிற, தேசத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுற, அப்படி கார்த்தாலேருந்து நாமாவே சொல்லலையேன்னு தோணி போயிடுத்து, அசந்து படுத்துனுட்டேன், அச்சுச்சோ படுக்கையில் படுத்துனுட்டேமே நாமா சொல்லலாமான்னு நினைக்காத, அப்பவும் சொல்லலாம். அப்படி நீ சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமோ? அசந்து களைச்சி போய் நாமா சொல்கிறேன்னா என் விட்டல் வந்து நாமா சொல்கிறது பாகவதாளுக்கு மரியாதை கொடுத்து இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுண்டு கேட்பான். இந்த நாமா சொல்ல சொல்ல உன் களைப்பு போயிடும், தானே உடம்பில் தெம்பு வந்துடும். அதனாலே எழுந்து உட்காந்துருந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அப்போ என் பாண்டங்கன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ பாட 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 அப்படியே ஆடுவான், உனக்கு இன்னும் தெம்பு ஏற்பட்டு போயிடும், எழுந்து நின்று நாமா சொல்லுவேன். அப்போ என் பாண்டங்கன் என்ன பண்ணுவோம், இவன் நின்றுட்டு சொல்கிறானே, விதவிதமாக ஆட ஆரம்பிச்சிருவான். நீ குதிரையில் போகும்போது ஆகா இன்னைக்கு நாமா சொல்லு நினப்பு வந்து சொல்கிறியா, முன்னும் பின்னும் இருந்து பகவான் உன்ன சக்கர பாணியா ரட்சிப்ப, ஆபத்து வராமன் காத்த விட வேகமாக ஓடி வந்து அனுகிரகம் பண்றவன் என் பகவான் நாம பிரேமி அப்படின்னு சொல்லி நிஜல்யானே காத்தா உபாநாராயண, நிஜல்யானே காத்தா உபாநாராயண, சல்யா கீர்த்தன கரிதாண்டோனே, பைசல்யா கீர்த்தன கரிதாண்டோனே, நிஜல்யானே காத்தா உபாநாராயண, நிஜல்யானே காத்தா உபாநாராயண, உபாராஹோனியா முகி நாமவதே, உபாரா ஹோனியா முகி நாமவதே, நாச்சே ஹா கோவிந்த நாச்சே ஹா கோவிந்த நானாச்சே, நிஜல்யானே
ಚಾಲತಾಮುಖಿ ನಾಮ ವಾಣಿ ಮಾರ್ಗಿ ಚಾಲತಾಮುಖಿ ನಾಮ ವಾಣಿ ಉಭಾ ಚಕ್ರಪಾಣಿ ಮಾಗೆ ಪುಡೆ ಉಭಾ ಚಕ್ರಪಾಣಿ ಮಾಗೆ ಮಣೆಯಾಸಿ ಕೀರ್ತನಾಚಿ ಗೋಡಿ ಪ್ರೇಮೆ ಗಾಳಿ ಉಡಿ ನಾಮ ಸಾಟಿ ಪ್ರೇಮೆ ಗಾಳಿ ಉಡಿ ನಾಮ ಸಾಟಿ ನಿಜಲ್ಯಾನ ಗಾತ ಉಪಾನಾರಾಯಣ ನಿಜಲ್ಯಾನ ಗಾತ ಉಪಾನಾರಾಯಣ வைசல்யா கீர்த்தன கரிதாடுளே உபாராகோ நீயா முகி நாமவதே நாச்சேஹா கோவிந்த மார்கி சாலதா முகி நாமவாணி வண்டியில போறமே ஆபீஸுக்கு போறமே அந்த டைம் லாபம்ங்கிறா அந்த நேரத்தை நாம சொல்லலாமே ஆக்சிடென்ட் என்ன பண்றது ஆகாது உபா சக்கரபாணி மாகே புடே எப்பவும் நாம சொல்லு சிவபா எந்த நேரத்திலையும் சொல்லு அதனால ஒரு நஷ்டமும் இல்லை ராமகிருஷ்ண பரமசுரருடைய அமுத மொழிகளில் ஒரு சம்பவம் சொல்லுவார் கேப்டன் விஸ்வநாதன் ஒரு பக்தர் இருந்தார் அவருக்கு நேபாள் கவர்மெண்டோடைய அம்பாசடர் தூதர் அவர் அப்பாவை பற்றி சொல்லுவார் பரமஹம்சர் அவர் வந்து இராணுவ வீரர் ஒரு நாள் விடாமல் பூஜை பண்ணுவார் யுத்த காலத்தில் படுத்துண்டு மறைஞ்சிருந்து துப்பாக்கியால் சுட்டுண்டே ஒரு பக்கம் மண்ணில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருப்பாரான் அப்படின்னு சொல்லியிருக்கார் அமுத மொழிகள் தெய்வ பக்தியும் விடலை தேசபக்தியும் விடலை அப்படி எந்த நேரத்துலையும் நீ நாமா சொல்லு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா பஜனை பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் எல்லாம் கிடையாது ஜனங்கள் வர்றதுக்காக ஒரு நேரத்தில் பண்ணுறோமே தவிர அவள் இல்லாட்டாலும் நம்ம பண்ணிகிட்டே தானே இருக்கணும் பைசு கேளு பைசு கேளு ஜேவு தே தே நாம துஜே காவு உட்காண்டிருந்தா சொல்லுவேன் சாதாரணமாக ஹாஸ்யமாக பேசிகிட்டு இருந்தா சொல்லுவேன் சாப்பிட்டு இருந்தா கூட சொல்லுவேன் உள்ளுக்குள்ளே நாம ஓடிண்டே இருக்கும் ராமகிருஷ்ண நாம மாளா காலு ஓனியாகளா ராமநாமம் கிருஷ்ணநாமம் ராமகிருஷ்ண ஹரிங்கிற நாமம் சொல்லி 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 அதுவே என் கழுத்துல மாலையா தொங்கிட்டு இருக்கு விஸ்வாசஹாதரு நாம பலகடே கரு நம்மளை எதிர்க்கிறவன் பலவான்னு நாம நினைக்கிறோம் இல்லையா எல்லாரையும் விட பலம் உள்ளது நாமம் பகவன் நாமாவை வச்சுட்டு நீ எதிர்த்தா தர்மம் தான் ஜெயிக்கும்
நூறு பேர் இருந்தா கௌரவாடலாம், அஞ்சு பேர் தான் பாண்டவா இருந்தா. பகவான் கூடுறது காப்பாத்தலையா? எது பலம்னா பகவான் நாமா பலம்னார். துக்காமனே ஆத்தாமா ஜீவன சரணாகதா. சரணாகதினா என்ன தெரியுமா? வெறும் விழுந்து நமஸ்காரம் பண்றது இல்லப்பா. மனசால பகவானையே நினைக்கணும், வாக்குனால அவன் நாமா சொல்லணும், சரீரத்தால் அவனுக்கும் அவன் சாதுக்களுக்கும் வேலை செய்யணும். அதுதான் சரணாகதி. மனோவாக்கு காயம் தானே மனுஷன் இல்லையா? மனஸ்மரே ஆசுபதேர் குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயா அப்படின்னு பாகவதத்தில் வருது இல்லையா? மனசனால் பகவானையே நினச்சிண்டு, வாக்குனால நாமா சொல்லிண்டு, இந்த உடம்புனால எவ்வளவு முடியுமோ சுவாமிக்கும் சுவாமி பக்தாளுக்கும் சமஸ்த ஜனங்களுக்கும் சமூகத்துக்காக பாடுபட்டுட்டான்னா அதுதான் சரணாகதி. உடனே நமஸ்காரம் பண்ணினா உடம்பு வேணா கீழே விழும், அது சரணாகதி ஆகிடுமா? சரணாகதிக்கு வழி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தர எல்லாத்தையும் கேட்டுட்டார். எனக்கு உங்களை தான் குருவாக நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு நான் குரு இல்லைப்பா, உனக்கு குரு வேற. பக்தருக்கு பக்தரா, வீரனுக்கு வீரனாக ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்படி ஒருத்தர் இருக்கார், கவலைப்படாத, நீ தேட வேண்டாம், அவரே வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். சத்சங்கத்தில் இருக்கிறவாளை தேடி குரு வருவார், குருவை தேடி நீ போக வேண்டாம். நீ சத்சங்கத்தில் இருக்கணும், உனக்கேற்ற குருவை பகவான் உனக்கு அனுப்புவார். அப்படி ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருக்கார், உனக்கு ஞாபகம் இருக்கா? யார் என்ன, ராமாயணத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேயருக்கு சமமான வீரனும் இல்லை, ஆஞ்சநேயருக்கு சமமான பக்தனும் இல்லை, அவரை மாதிரி ஞானியும் இல்லை இல்லையா? ஆமாம், அந்த ஆஞ்சநேயரே வந்து பிறந்திருக்கார், திருப்பி கவலைப்படாது, உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி அப்படி தான் சமர்த்த ராமதாசரோட கிருப்பை சிவாஜிக்கு கிடச்சி, அதுக்கப்புறம் அவரோட அனுகிரகத்தினாலே ராமநாம தீட்சை கிடைக்கிறது, ஜபம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டுமா, இந்தந்த இடத்துல இந்த கோட்டையில் இப்படி போய் நீ யுத்தம் பண்ணுன்னு பிளான் போட்டு கொடுத்து சண்டை சொல்லி கொடுத்தார். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், குரில்லா யுத்தம் பண்ணினார்னா அது வானர சேனையை நிர்வகித்த ஆஞ்சநேயர் தவிர யார் சொல்லித்தர முடியும் குரில்லா யுத்தத்தை? சமர்த்த ராமதாசர் கிருப்பையால் ஒரு சிற்றரசனாக நாடோடி போல இருந்த சிவாஜி சத்ரபதி சிவாஜி ஆனார்ங்கிறது சரித்திரம். அதுக்கு தூண்டுகோலாக இருந்து துக்காராம் மகாராஜ். சமர்த்த ராமதாசனும் துக்காராம் மகாராஜும் ஒரே வருஷத்தில் அவதாரம் பண்ணினவா, ரெண்டு பேருக்கும் சம வயசு, ரெண்டு பேரும் சந்திச்சுண்ட லீலை கூட உண்டு. சிவாஜி ஆனால் எப்போ வந்தாலும் தெகுவுக்கு வந்தால் இவரோட நமஸ்காரம் பண்ணாமல் போகிறதில்லை. அன்றைக்கி அம்மாவோட கிளம்பி போயிட்டார். தன்னுடைய காரியத்தில் கவனமாக இருந்தாலும் துக்காராம் மகாராஜோட உபதேசத்தை மனசில் வாங்கிண்டு என்றைக்கு எந்த சாதுவை பார்த்தாலும் அவளுக்கு வந்தனம் பண்ணணும், ராஜாங்கிற கர்வம் இல்லாமல் அவள்கிட்ட வந்தனிய புத்தியோடு இருக்கணும்னு இருந்து பக்தியும் பண்ணிண்டு ஞானியாகவும் இருந்து ராஜ ரிஷியாகவும் இருந்து கர்மம் பக்தி ஞானம் மூணும் சேர்த்து வாழ்ந்து காட்டினார் சிவாஜி. அந்த மாதிரி ஒரு ராஜாவை பார்க்க முடியுமா? நம்ம தேசத்தையும் ராஜராஜோடன் இருந்திருக்கார், கிருஷ்ணதேவராயர் இருந்திருக்கார் இல்லையா? இவாளெல்லாம் பக்திக்கு பக்தியும் பண்ணி வீரத்துக்கு வீரமும் காட்டி வாழ்ந்தவா. ஏ சிவாஜி மகாராஜா இன்னொரு சமயத்தில் துக்காராம் மகாராஜ தரிசனம் பண்ண வந்தார். அப்போது புனேக்கு வந்திருந்தார் துக்காராம் மகாராஜ் ஒரு சந்தர்ப்பத்தில். இந்த ராமேஸ்வரர் பட்டு எப்படி பொறாமப்பட்டாரோ, மாம்பாஜி எப்படி பொறாமப்பட்டாரோ, அந்த மாதிரி ரெண்டு வரட்டு வேதாந்தி சன்னியாசிகள் ரெண்டு பேர் இருந்தாலாம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஸ்ருதி வாக்கியம்தான், வேதாந்தம் தான், அதில் பொய் இல்லை. அதை சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி உண்டாங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஜனநாயக தத்துவத்தோடைய சித்தாந்தம் என்ன? ஆல் ஆர் ஈக்குவல். அப்படியா இருக்கு? எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிறா. நாளைக்கு போய் செக்ரட்டேரியட்டில் உட்காந்து பாருங்க, அடி கிடைக்கும், உள்ளே போக முடியாது. அது ஒரு சித்தாந்தம். அதாவது நீ முயற்சி பண்ணால் நீயும் அதுக்கு வரலாம்னு அதுக்கு அர்த்தமே தவிர, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டா நானும் சமம் பிரதம மந்திரி சமம்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம்ங்கிறது சித்தாந்தம், தத்துவம், சத்தியம். அது அனுபவத்தில் இருக்கான்றதை பார்க்கணும். அனுபவம் பக்தி பண்ணினாத்தான் வரும். இவா வரட்டு வேதாந்திகள், அதனால பக்தி மார்க்கத்தை கண்டிக்கிறவா. பகவான் எங்கும் இருக்கான், அவனுக்கு உருவமே கிடையாது. இவன் பாண்டுரங்கன்னு சொல்லி ஜனங்களை குழப்பறான் அப்படி கிடையாது, அது வரும் பொம்மை. எங்கிட்டயே எத்தனை பேர் கேட்டிருக்கா,
இன்னுமா பூஜை பண்ணிட்டு இருக்கா, இந்த பொம்மை விளையாட்டெல்லாம் விடலையான்னு கேட்பா. என்ன தேடிட்டோம் நாம, பகவானுடைய அர்ச்சாவதார விக்கிரகத்தை பொம்மைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன தேடிட்டோம் நாம? அகம் பிரம்மாஸ்மி அனுபவத்துக்கு வந்து கொடுத்தா? பசிதாக தூக்கத்தை தாண்டிட்டோமா? நிந்தா வந்தாவ தாண்டிட்டோமா? வியாதி வைக்க வந்தால் கவனிக்காமல் இருக்க முடியறதா? இல்லையோ இல்லையோ, பக்தி பண்ணி தானே போகணும். ஆதிசங்கர்லேருந்து அத்தனை பெரியவாளை அதுதானே காட்டினா, அது மீறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பத்து புஸ்தகம் படிச்சு விட்டதுனால, பத்து லெக்சர் கேட்டு விட்டதுனால என்ன ஆகிட முடியும்? நம்மளால் அனுபவத்துக்கு வராது. நெத்திக்கும் எட்டுக்க மாட்டா சில பேர். நாங்கள் வேதாந்திகள்பா, வேதாந்தி நெத்திக்கிட்டுக்க கூடாதுன்னு யார் சொன்னா? ரமண பகவான் ஜம்மு நெத்திக்கிட்டுருக்க இல்லையா? புகைப்படம் இருக்குது, புகைப்படம் எடுக்காத காலத்தில் பகவத்பாதால் சம்பிரதாயத்தை வகுத்திருக்கார். இப்படி தான் இருக்கணும்னு சிங்கேரி ஆச்சாரியாலோ மகாபரிவாலோ அத்வைதிகள் இல்லையா, வேதாந்திகள் இல்லையா, அவனை பூஜை பண்ணலையா, நெத்திக்கிட்டுக்கலையா, அவள் எல்லாமே நம்ம தாண்டி போயிட்டோம். துக்காராம் மகாராஜா கண்டிக்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணினா, புனேவில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு கடிதம் எழுதினான். ஜனங்களை நாம சங்கீர்த்தனமே எல்லாம்னு சொல்லி இவன் குழப்பின்னு இருக்கான். நலகதி சாயாச நாவே வனாந்திரா, கட்டப்படாதீங்க, வீட்டில் உட்காந்து சுக்க ஏத்தோ கர நாராயணன்னு சொல்லி ஊரை ஏமாத்தின்னு இருக்கான். இப்போ தர்மத்தில் ஜனங்களுக்கு நாட்டம் போயிடும். இவனை மாதிரி ஆட்களை வளர விடக்கூடாது. லோகா காவலை தான் அடிக்கடி சத்சங்கம் பண்ணுறான். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு இந்த ரெண்டு பேரும் எழுதி போட்டான். இந்த புனேல இருக்கிற அதிகாரி தாது கொண்டதேவன் பேர். அவருடைய நியாயமான தீர்ப்புக்கு பேர் போனவர். அவர் என்ன பண்ணினார், லோகாகாவுங்கிற ஊரில் துக்காராம் மகாராஜுடைய தாய் வழி பாட்டனார் ஊர், அங்கே தான் அடிக்கடி சத்சங்கம் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அவளுக்கு தான் இவரோட அருமை தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற வேத சாஸ்திரம் தெரிஞ்ச பிராமணாலாமே இந்த ஒரு சாமானிய மனுஷன் பேச்சை கேட்டுண்டு தர்மத்துக்கு விரோதி ஆயிட்டாங்கிற மாதிரி எனக்கு புகார் வந்திருக்கு. இந்த புகாரை விசாரிக்கிறேன். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி லோகாகாவில் இருக்கிற அத்தனை பிராமணாலும் ஆளுக்கு 50 ரூபா, அந்த காலத்தில் 50 ரூபா அபராதம் கட்டணும்னு விட்டார். நடுங்கி போயிட்டார் லோகாகாவில் எல்லோரும். 50 ரூபாய்க்கு எங்கே போவோம்? இது அந்நியாயம் இல்லையா? உங்கள் பஜனையை நாங்கள் ஏற்பாடு பண்ணினோங்கிறதுக்காக எங்களுக்கு இது மாதிரி ஒரு புகாருக்கு மதிப்பு கொடுத்து இவர் அனுப்பிச்சிருக்காரு. இவர் ரொம்ப நியாயமானவர்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். இவர் இப்படி ஒரு அபராதம் போட்டுவிட்டாரு. துக்காராம் மகாராஜ் சொன்னார், எப்போவுமே ராஜாங்கம் ஒன்று சொல்லித்துன்னா அதை நிறைவேற்றிட்டு உன்னோட கஷ்டத்தை நீ சொல்லணுமே தவிர எதிர்க்கப்படாது. தப்பு. அவன் ஒரு பொறுப்பில் இருக்கா, 50 ரூபா அபராதத்தை கட்டிடுங்க. ஆள் மூலமாக கட்ட வேணாம், நம்மளே பூனே போகலாம். நம்ம எல்லோரும் பஜனை பண்ணிகிட்டே போகலாம். அங்கே போய் இந்த அபராதத்தை கட்டுங்க, நானும் உங்களோட இருக்கேன். நம்ம பக்கத்து நியாயம் என்னன்னு எடுத்து சொல்லுவோம். சண்டை போட வேண்டாம், பயப்படப்படாது, சண்டை போடப்படாது. தர்மத்தை மட்டும் எடுத்து சொல்லணும். இத்தனை பேர் துக்காராம் மகாராஜோட நாம சங்கீர்த்தம் பண்ணி புனே போனான். புனேவில் அவ்வளோ பேரும் எப்படி இறங்கியிருக்கான்னா, பண்டரிபுரத்துக்கு ஆஷாட கார்த்திகையும் போது பாகவதால் எப்படி போவாளோ அப்படி போனாலாம். ஆஷாட கார்த்திகை யாத்ரா பரதி மைதானத்துக்கிட்டக்க ஒரு நதிக்கரையில் இறங்கி எல்லாம் ஸ்நானம் பண்ணி பிராமணாலாம் அனுஷ்டானம் பண்ணுறா. மற்றவாள்லாம் பகவன் நாமாவே அனுஷ்டானமாக பண்ணிட்டு இருக்கா. துக்காராம் மகாராஜ் ஆடி பாடார், அவ்வளோ பேரும் குதிக்கிறா. தாது கொண்ட தேவத வீட்டு மாடியிலேருந்து பார்க்கிறார். தன் ஆளை கூப்பிட்டார் ஒருத்தனை, என்னப்பா நடக்கிறது எங்கே? இந்த நீங்கள் அபராதம் போட்ட இல்லையோ லோகாகாவும், இந்த பிராமணாலாம் வந்திருக்கா,
அவளுக்கு குருவா இருக்கிற தேகுலேருந்து துக்காராம் மகாராஜ் அவர் தான் அந்த நடுவில் பாடின்னு இருக்காரு. பார்க்க ரொம்ப சாதாரணமாக இருக்காரு. ஆள் சாதாரணமாக இருப்பார், அசாதாரணமான பக்தி. எப்படின்னா எல்லா ஜனங்களும் போய் அவரை நமஸ்காரம் பண்ணுறா, மரியாதை பண்ணுறா. நானும் போய் பண்ணணும்னார். இந்த ரெண்டு வரட்டு வேதாந்திகள் அங்கே தான் தங்கியிருக்கா, இன்னும் விசாரணையே ஆகலையே. அபராதம் போட்டுவிட்டேள் ஒரு பக்கம், அவளை அபராதம் கட்ட தான் வந்திருக்கா போல இருக்கு, இல்லை நியாயத்தை சொல்ல வந்திருக்காளோ அவள் பக்கத்து நியாயத்தை. அவளை நீங்கள் போய் நமஸ்காரம் பண்ணால் அப்புறம் நம்மளுடைய நம்ம சொல்கிற புகாருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுமே. அது வேற இது வேற. விசாரணை பண்ணுறது விசாரணை பண்ணுறேன். முதல்ல நீங்கள் கொடுத்த புகார் சரியா தப்பான்னு கூட பார்க்காம அபராதம் போட்டேனும் இல்லையா? இப்போ ஒரு மகாத்மா வந்திருக்கார், நமஸ்காரம் பண்ண வேண்டியது கடமை, அப்படியெல்லாம் விடப்படாது. உடனே எல்லா மரியாதைகளையும் எடுத்துகிட்டு போய் துக்காராம் மகாராஜை பார்த்தார். அவர் கண்ணை மூடினு அவர் விட்டல் 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 பஜனை பண்ணுறது இவருக்கு கண்ணில் தாரதாரியாக ஜலம் வருது. பெரிய மகாத்மாப்பா இவர், சாதாரண ஆள் கிடையாது, எளிமையாக இருக்கார், ஏமாந்து விடப்படாது. விழுந்து நமஸ்காரம் பண்ணார். எதிர்க்க தான் வீடு, நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும்னார். வரேனே, அங்கேயே உங்கள் போஜனத்தை வச்சுக்கணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு கால் ரொட்டி கிடச்சா கூட போகிறோம். இவ்வளோ பேர் இருக்காளே, நான் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணுறேன். அத்தனை பேருக்கும் பிரமாதமாக 200 பிராமணாவை உட்காந்து வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு துக்காராம் மகாராஜுக்கு மரியாதை பண்ணி, இவர் தயங்குறார், நான் உங்களோட உட்கார்றதாவது நான் தனியாக சாப்பிட்றேனே வேண்டாமேங்கிறார் பாவம். ஏன்னா தான் வந்து தாழ்ந்த குளத்தில் பிறந்திருக்கோங்கிற எண்ணம் இருக்குது. அவள்லாம் சொல்கிறா, உங்களுக்கு சமம் நாங்கள் இல்லை, நீங்கள் உட்காண்டாதே எங்களுக்கு மரியாதைங்கிறார். அத்தனை பேர் பக்தாள், பக்தி வந்துருத்துனா அந்த ஜாதி பேதம் எல்லாம் போயிடும். அது இருக்கிற மட்டுக்குதான் பிரச்சனை. தன் வரையில் அனுஷ்டானத்தை யாரும் கைவிடக்கூடாது. பிரம்மண்யம்ங்கிறது அதில் தான் இருக்கே தவிர பேதம் பார்க்கறதுல பிரம்மண்யம் கிடையாது. அங்கே எல்லாருக்கும் ஆகாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவகாசம் இருந்தால் ஓய்வு எடுத்துட்டு சாயந்தரமாக கொஞ்சம் சங்கீர்த்தனம் பண்ணலாம்னார். ஓ, எங்களுக்கு சங்கீர்த்தனம் தான் ஓய்வே, எங்களுக்கு தனியாக ஒன்றும் கிடையாது, நம்ம சங்கீர்த்தனம் தான் ஓய்வே. எல்லா பக்தாலும் சேர்ந்துட்டார். யாருக்காவது ஓய்வு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம், இல்லை இல்லை நீங்கள் பாட போகிறேன் நாங்கள்லாம் கேட்குறோம். பகவத் தரிசனம்ங்கிறது எத்தனை சுலபம்னு காட்டுறார். அதில் பகவான சித்தத்தில் தியானம் பண்ணிக்கோ, பகவானுடைய நாமாவை வாக்குனால சொல்லு, இது சரியாக இருந்துடுத்துன்னா கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க விட்டல் நிற்பாங்கிறார். இவ்வளவுதான் பகவத் தரிசனம், கஷ்டம் இல்லை. விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல உபா வந்து நிற்கிறான் பார், பார்த்துக்கோ பகவா விட்டேவரி எதிர்க்க செங்கல் மேலே நிற்கிறான் அப்படின்னு பகவானுடைய சௌலபியத்தை அந்த நாம மகிமையை பாடுறாராம். விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல உபா பஹாவா விடேவரே, விட்டல உபா பஹாவா விடேவரே, விட்டல உபா பஹாவா விடேவரே, விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல கீதி காவா, விட்டல துதி சரணாகதா விட்டல முக்தி தாத்தா, 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 விட்டல ஹா சந்தாச மாகமே, விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல கீதி காவா, விட்டல சித்தி தியாவா, விட்டல குணநிதி விட்டல சர்வசித்தி, விட்டல குணநிதி குணநிதி விட்டல குணநிதி
नाम घेता जाले सुख विठलाचे नाम घेता जाले सुख विठलाचे नाम घेता जाले सुख गोडावले मुख गोडावले मुख सुखा मणे विठल गीति गावा विठल जी नावा विठल गीति गावा विठल जी नावा विठल उभा पहावा भिटेवरी विठल उभा पहावा भिटेवरी विठल उभा पहावा भिटेवरी विठल गीति गावा विठल जी नावा विठल गीति गावा विठल जी नावा विठल गीति गावा विठल जी नावा विठल गीति गावा विठल चित्ति ध्यावा विठल उभा பகவத் தரிசனம் ஆகலைன்னா பகவான் நினைச்சு நீ உருகி பாடலன்னு தான் அர்த்தம், வேற ஒன்றும் அர்த்தம் கிடையாது. வரட்டு வேதாந்திகள் சில பேர் சொல்லுவா, அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரே, அவர் எப்படி வந்து தரிசனம் கொடுப்பாருபா, அவர் எங்கும் இருக்கார், அவரை பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நம்ம சத்குரு ஞானானந்த பகவான்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி கேள்வியெல்லாம். சுவாமி சொன்னார், புழுக்கமாக இருக்குல்ல அப்படின்னார். ஆமான்னார். காற்று வந்தால் தேவலை. ஆமான்னார். ஒரு விசிறி எடுத்து சாமி இப்படி விசிறினார். வந்துடுத்தா வந்துடுத்தோ. எங்கேருந்து வந்தது? காற்று இங்கே தான் இருக்கு. விசிறி அதை நமக்கு உணர்த்துறது, அதுதான் சாதுக்களோட வேலை, குருவோட வேலைன்னார். யோகி ராம் சுரத்குமார் கையில் விசிறி வச்சுருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான், பகவானை உணர்த்த வல்லவா சாதுக்கள். பகவான் இருக்கார், அவரை பார்க்கணுமே. எங்க உன் நாராயணன் ஹிரண்யகசிப்பு கேட்டா, ஏதோ நிற்கிறார், நான் எனக்கு தெரியலையா, நான் உனக்கு எப்படி தெரியும்? ஹிருதயத்தில் பிரேம இருந்தால் ஒழிய நாம சொன்னால் ஒழிய எப்படி தெரியும் பகவானை பார்க்க முடியும்? அப்படி சொல்லி ஒரு நாம சங்கீர்த்தனம் பாடி சரணாகதி பண்ணினா முக்தியை கொடுக்கக்கூடியவன் தோச்சி. சரணாகதா விட்டல முக்தி தாத்தா. இந்த விட்டலன் எங்க வரான்? விட்டலையா சந்த சமாகம். சந்த சமாகமம் எங்க இருக்கும்? அங்க பாண்டகன் வந்து நிக்கிறான். மத் பக்தா எத்திர காயந்தி தத்ர திருஷ்டாமி நாரதா வந்து நிக்கிறேன்னு சொல்லியிருக்கானே, இது எப்படி பொய்யா போகும்? அப்படி ஒரு பிரேம பக்தியோட ஆடி பாட அவ்வளவு பேர் நாமாவளி சொல்ல, தாது கொண்டதே வந்து விசாரிக்கிற சிந்தனையே இல்லாமல் அவரு ஒரு பக்தரா இருக்கார். கொஞ்சம் பிரஜை வந்து திரும்பி பார்த்தா இந்த ரெண்டும் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கு. அவர் பார்த்தார், ஏன்பா இன்னும் விசாரணையும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கீழே விழுந்துட்டியான்னு பதில் சொல்ல முடியல. அழறா. அனுபவத்துக்கு எதிர்க்க அறிவு என்ன பண்ணும் இல்லையா? அனுபவத்துக்கு எதிர்க்க புத்தி என்ன பண்ண முடியும்? இப்ப அவர் எல்லாரையும் ஏமாத்துறார், வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் புறம்பா இருக்கார், நிர்குண நிராகார உபாசனை விட்டு சகுண உபாசனை எல்லாருக்கும் சொல்லித்தரார் அப்படின்னு அவரை பற்றி புகார் கொடுத்தேளே. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் விழுந்திருக்கேளே, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கும் துக்காராமுக்கும் விவாதம் நடக்கட்டும், அவர் வரட்டும் தேகுவிலேருந்து. இப்போ தேவையில்லாமல் வாளுக்கு எல்லாருக்கும் 50 ரூபா அபராதம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும் அவளுக்கு. அதை தவிர எல்லாருக்கும் நான் சம்பாவனை பண்ணி மரியாதை பண்ணி அனுப்பணும். உங்கள்டேருந்து பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது? ரெண்டு பேரும் காவி கட்டின்னு. அதனால் இப்போ துக்காராம் தோற்று போனால் நான் என்ன சொன்னேன், அவரை மொட்டை அடித்து கழுது மேலே உட்காத்தி வச்சு அனுப்புவேன்னு சொன்னேன்னா இல்லையா? நீங்கள் ரெண்டு பேர் தலையாட்டினே இல்லையா? ஆமாம், இப்போ அதை உங்களுக்கு பண்ண போகிறேன். துக்காராம் மாரா சொன்னார், வாய் தவறி கூட சொல்லாதீங்க, அவளோட வஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும். துரி ஆசிரமத்தில் இருக்கா, பகவத் பக்திங்கிறது ஏற்படாதனால வெறும் புஸ்தக ஞானம், வறண்ட ஞானம். ஏக்நாத் மாரா சொல்கிறார், பக்தி பிரேம பினா ஞான நகோ தேவா, பிரேம பக்தி பினா ஞான நகோ தேவா, அபிமான நித்யானவதயமா. பகவான்கிட்ட கேட்கிறார், அப்பா பிரேம பக்தி இல்லைன்னா ஞானம் வராது, அது வெறும் வறண்ட ஞானம், புஸ்தக ஞானம், அனுபவ ஞானம் வராது.
ప్రేమ సుఖదేయీ ప్రేమ సుఖదేయీ ప్రేమ బిన నాహి సమాధాన భగవానే ప్రేమ భక్తియ కొడు ప్రేమ సుఖత కొడు ప్రేమ ఇల్లన మనసుకు అమైది కడకాదు నా నరగ విషయం తెలిసేవనుగర తేవేలాద మండగనం వరు எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் அடிமுட்டாளாக இருந்தாலும் அதே எருமுட்டை வச்சு கொள்ளி போட்டு எரிக்கத்தான் போகிறான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அறிவு காப்பாற்ற போகிறதுல அனுபவம் தான் காப்பாற்றும். எனக்கு பிரேமையை கொடுங்கிறார். அப்படி பிரேம பக்தி இல்லாத புஸ்தக ஞானம் இருக்கிறவாளை பற்றி என்ன சொல்கிறார்? இது அந்த காலத்து உதாரணம். இப்போ சொன்னால் எல்லாரும் திட்டுவா. ஏகநாதர் வாக்கு நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ராண்டவெனே ஜேவி சுங்காரூபை கேலா प्रेम बिन जाला ज्ञानी तैसा கணவன இழந்த விதவை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு சமம்னு ஏகநாதரோட வார்த்தை. அது எப்படி அபத்தமோ அப்படி பிரேம பக்தி இல்லாத ஞானம் கருது அபத்தம்னு யாருக்காக அலங்காரம் பண்ணிக்க போற? அவனே இல்லையோ இல்லையோ. பகவானுக்காக நீ அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சித்தத்தை தான் பார்க்குறவன், சரீரத்தை பார்க்குறவன் இல்லை. உலகம் உனக்கு வேண்டாமல் இல்லையோ, உனக்கு நீயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த காலத்தை கேட்பா இல்லையா? அதை அவர் ஞானிகளுக்கு சொல்கிறார். பக்தி வராத ஞானம் பிரயோஜனம் இல்லாத ஞானம்னு சொல்கிறார். உபமானத்தை மட்டும் எடுத்துக்கணும், உள்ளே இருக்கிற விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். பக்தி உண்டாகணும், பக்தி இருந்தால் தான் ஞானத்துக்கு மரியாதை. அது இல்லைன்னு வெறும் அலங்காரம். அந்த அலங்காரத்தினால என்ன லாபம் இருக்குது? நான் இவ்வளோ புஸ்தகம் படிச்சிருக்கேன், லைப்ரரி வந்து பாருங்கோ. All Vedanta books I have read. I give lectures, I write books. What is the use? உன் அனுபவம் என்ன? இவன் ரெண்டு பேர் விழுந்து நமஸ்காரம் பண்ணினா தாது கொண்டதே வந்து துக்காராம் மாறா சொன்னத்தினால உங்களை மன்னிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அந்த வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்தாங்க. துக்காராம் மாறா சொன்னார், என் பொருட்டு உங்களுக்கு ஏதாவது அபச்சாரம் நேர்ந்திருக்குமானா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், எனக்கு பக்தி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு கேட்குறேன். பிருந்தாவனத்துக்கு போனால் 120-130 வயசான சாதுக்கள்லாம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. சதா கிருஷ்ணநாமா சொல்லிட்டு தன்னை மறந்துருக்காங்க. என்னை அழிச்சுட்டு போனார் ஒரு பரம பக்தர். சென்னையிலேருந்து வந்திருக்கா பிருந்தாவன தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே நாங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணினோம். ராதே 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தினம் வருது. நாங்கள் நமஸ்காரம் பண்ணோம் சொல்கிறா, அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேடா கிருஷ்ண தரிசனம் பண்ணுறதுக்கு, எனக்கு பக்தி வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோளேன்னு கேட்குறேன். யாருக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணுறது? அதுதான் சுபாவம். அதில் பழுத்து கனிஞ்சு அந்த மாதுரியத்திலேயே இருக்கிறவா பக்தி இருக்குங்கிற எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. அப்படி தான் துக்காராம் மகாராஜ் அப்படி தான் இருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே இருந்து ஒன்று ரெண்டு நாள் ஹரிகீர்த்தனை பண்ண சொல்கிற போது சிவாஜி மகாராஜாவுக்கு அவர் எழுதி போட்டார். தாது கொண்டது இப்படியெல்லாம் நடந்தது, இங்கே புனேக்கு வந்திருக்கார். உடனே புனேக்கு வந்து இவர் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துவிட்டார் சிவாஜி மகாராஜா. அவரை தரிசனம் பண்ணின நாள்லேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கு. நாமாவும் சொல்லிட்டு யுத்தமும் பண்ணிட்டு தர்மத்தை விடாமல் பண்ணிட்டு சமர்த்த தரிசனமும் கிடச்சி சமர்த்தரோட கிருப்பையால் கோட்டைகள்லாம் ஜெயிக்க முடிஞ்சு ஔரங்கசீப் லெட்டரில் எழுதியிருக்கானாம் என்னன்னா, யாராலையும் ஜெயிக்க முடியாதவன் அப்படிங்கிற ஒத்தன் சிவாஜி காலமான பிறகு எழுதினானான். இங்கேருந்து கிளம்பி சொர்க்கத்துக்கு வரான், எல்லாவே கதவை திறந்து வைன்னு எழுதினானான். எனக்கு எவன் சிம்ம சொப்பனமாக இருந்தானோ பயமில்லாத எனக்கு பயத்தை கொடுத்தவன் இங்கேருந்து கிளம்பி வரான்னு எழுதினானான். அப்பேற்பட்ட மகாவீரன், ஆனால் பரம பக்தன், பரம பாகவதன். அன்னைக்கு பஜனைக்கு வந்திருக்கார். கே கே ஷா ஒரு சமயம் தபோவனம் போயிருந்தார். அவர் கவர்னராக இருந்த பொழுது அவர் இந்த புரோட்டோகால் சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ, அவள் ஆட்கள்லாம் முன்னாடியே போய் சுவாமிகள் அவைலபிளாக இருக்காரா எல்லாம் பார்க்கணும் இல்லையோ. இத்தனை மணிக்கு கவர்னர் வரப்போறா, சுவாமிஜியை ரெடியாக இருக்க சொல்லுங்கன்னு விட்டான் ஞானானந்த சுவாமியை. சுவாமிகிட்ட போய் சொல்ல முடியுமா? புருக்பான் கம்பெனி மேனேஜர் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட பிஏ போய் சொல்லிட்டானா, இத்தனை மணிக்கு எங்கள் மேனேஜர் வரப்போறார் சுவாமி ரெடியாக இருக்கணும்னானா. சுவாமி சொன்னாரா, எனக்கு மேனேஜரோட எனக்கு வேலை இல்லையேன்னு. அப்புறம் அவர் பேரை சொன்னவோ அவர் பக்தர், அவருக்காக சுவாமி காத்துட்டு இருக்கணும்ட்டாராம். அது மாதிரி இவர் இப்படி சொன்ன உடனே சுவாமிக்கு அது அவசியம் இல்லைன்னுட்டார். அப்புறம் இல்லை இன்னும் பேரை சொல்லி அவர் வராருன்னு அவர் பரம பக்தராச்சியாக வரட்டும். அப்புறம் பூரண கும்பம்லாம் கொடுத்து மரியாதை பண்ணினா அவர் உட்காரத்துக்கு சேரெல்லாம் போட்டார். நாடு ஆளக்கூடிய ஆளுநருங்கிறவர் ராஜாவுக்கு சமம் இல்லையா? திருவுடைய மன்னரை கண்டபோது திருமாலை கண்டேனேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார் உட்காரணும்னார்.
அவர் சொன்னார், நான் கவர்னராக வரல, உங்கள் பக்தி உங்கள்கிட்டேருந்து பக்தி ஞானம் வரணுங்கிறதுக்காக கேகே ஷாவாக வந்திருக்கேன்னு உட்காண்டார். தரையில் தான் உட்காண்டார். சுவாமிகிட்ட இருந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுன்னு அவரோட குஜராத்திலேயே சுவாமி பேசினார். யாராக இருந்தாலும் மகான்கள்ட்ட வந்துட்டால் பக்தனாக தானே இருக்கணும். சிவாஜி பக்தனாக தான் வந்திருக்காருங்க. ஹரிகீர்த்தன் ஆனந்தமாக ரசிச்சுன்னு இருக்கார். எல்லா நாமாவளையும் தானும் வாங்கி பாடி தாளம் போட்டு கொஞ்சம் கூட இந்த கௌரவம் இல்லாதபடிக்கு ஒரு பரம பாகவதனாக இருக்கார்.